ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாய்ப்ரோஸ் கிச்சனில் ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப் ரைஸ் ஃப்ளாரை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ சூடு வர நல்லா நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதை வந்து நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் போயிடும். ஸோ வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் போட்டு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் ரைஸ் ஃப்ளாருக்கு 1.5 கப் வெள்ளை தண்ணி, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை அதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. கிண்டினதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் பூ போட்டு பெசரி எடுத்துக்கலாம். நம்ம கிண்டி எடுத்ததை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன், ஏன்னா சூடு ஆடுறதுக்காக. இதில் வந்து தேங்காய் பூ ப்ளஸ் ஒரே ஒரு டீஸ்பூன் கீ விட்டுக்கலாம். ஸோ அதை எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு இட்லி தட்டில் கொழக்கட்டை மாதிரி என்ன ஷேப்பில் வேணுமோ நம்ம பிடிச்சி அதை இட்லி தட்டில் ஒரு 5 மினிட்ஸ் அவிச்சு எடுத்தால் போதும், நமக்கு கொழக்கட்டை ரெடி ஆயிரும்.
நம்ம எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு அதை மூடி வச்சாச்சு. ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை நல்லா பூ போல் வெந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸியாக இருக்கும், நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சாய்பிரோஸ் கிச்சன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.